சுதர்சனம் ஒரு முக்கியமான விஷயத்தில் தன் அபிப்பிராயத்தை மாற்றி கொண்டு விட்டான் அதற்கு பிறகு நாளாக ஆக இந்த மாற்றம் மிகவும் அவசியமானது என்ற எண்ணம் வளர்ந்து வரவே தன் இடுப்பிடத்தை மாற்றிவிட வேண்டியதுதான் என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான் ஆஃபீஸுக்கு அருகில் இருப்பிடம் வைத்துக் கொள்வதனால் பஸ் சார்ஜ் காலவிரயம் இரண்டும் ஆகாதென்றும் தன் குறுகிய ரூபாய் நூற்றி இருபத்தைந்து வருமானத்தில் கோமளமும் தானும் பாங்காக குடித்தனம் செய்துவிடலாம் என்றும் அவன் நினைத்தான் அதன்படி ஆறு மாதங்களுக்கு முன்பு சிந்தாதிரிப்பேட்டையில் இருபத்தி ரெண்டு ரூபாய் வாடகையில் இருநூற்று ஐம்பது ரூபாய் அட்வான்ஸுடன் பதினான்கு இதர குடித்தனங்களுக்கு இடையே ஒன்று குடித்தனம் புகுந்தான் அதற்கு முன் சென்ற நாட்கள் எல்லாம் வீண் என்று அப்போது அவனுக்கு தோன்றியது மவுண்ட் மவுண்ட்ரோடில் இருந்தது அவனுடைய கம்பெனி அதில் வியாபாரம் நடத்தாத பண்டமில்லை அவ்வளவுக்கும் ஏஜென்சி வைத்திருந்தார்கள் ஏகப்பட்ட பேர் வேலை செய்தார்கள் சுதர்சனம் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முக்கிய குமாஸ்தா அக்கவுண்ட் கங்காதரம் பிள்ளையின் வலது கை சம்பளம் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்தான் என்றாலும் எடுத்ததற்கெல்லாம் கங்காதரம் என்னப்பா சுதர்சனம் என்று கூப்பிட்டு கொண்டிருப்பார் வந்துட்டேன் சார் என்று சுதர்சனம் ஓட்டமாக ஓடிக்கொண்டிருப்பான் சரியான காக்காய் என்று சக குமார் தக்கள் அவன் காது கேட்க சொன்னார்கள் அதை சகித்துக்கொண்டு சுதர்சனம் சிரித்து விட்டு போனான் சுதர்சனம் நீ சிந்திரிப்பேட்டையில் தானே இருக்க நாளைக்கு காலையில் ஒரு அரை மணி முக்கால் மணி முன்னாடி வந்து டிம்பர் லெட்ஜரை பார்த்து வையேன் என்பார் கங்காதரம் வரேன் சார் என்பான் சுதர்சனமும் சுமூகமாக சாயந்தரம் ஐந்து அடித்தவுடன் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புவார்கள் கிருஷ்ணமூர்த்தி வண்ணாரப்பேட்டைக்கு போக வேண்டும் சுந்தரராமன் ராயபுரம் போக வேண்டும் ஜெகதீசன் கீழ்ப்பாக்கம் போக வேண்டும் ஐயாசாமிக்கு அடையாற்றில் வீடு எல்லோருக்கும் அவசரம் கங்காதரம் பிள்ளைக்கும் தம் மனைவியுடன் ஊர் சுற்ற போக வேண்டும் ஆகவே அப்போது மிஸ்டர் சுதர்சனம் என்று மரியாதையாகவே கூப்பிடுவார் அவர் சார் நீ ஒரு அரை மணி இருந்து கோபாலன் கோவில் பில்களெல்லாம் செக் பண்ணி வச்சுட்டு உனக்கு பக்கத்தில் சிந்தாதிரிபேட்டேல் தானப்பா வீடு பார்க்குறேன் சார் கங்காதரம் பிள்ளை எது சொன்னாலும் சுதர்சனம் கேட்டான் அவருக்கும் அபார நம்பிக்கை அவனிடம் அவன் வைத்த காகிதத்தில் கண்ணை மூடிக்கொண்டு கையொப்பம் போட பழகிவிட்டார் கங்காதரம் அதிகமாக உழைத்தால் அதிகமாக பலன் கிடைக்கும் யோகியனாக இருந்தால் எல்லா நம்பிக்கையும் நம்மேல விழும் தகுந்த வெகுமதி வராமல் போகாது என்று சுதர்சனம் நினைத்தான் வீடு இருப்பதனால் தனக்கு அதிக உழைப்பு செய்து காட்டவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வதால் ப்ரமோஷனுக்கு அஸ்திவாரம் போட முடியும் என்று எதிர்பார்த்தான் கோட்டைகள் கட்டினான் ஆனால் சிந்தாதிரிப்பேட்டைக்கு வந்து ஆறு மாதங்களுக்குள் இதெல்லாம் பாடப்புத்தகங்களில் பிள்ளைகளுக்காக எழுதப்பட்ட கட்டுக்கதைகளாக இருக்குமோ என்று எண்ணும் நிலைக்கு அவன் வந்துவிட்டான் சுதர்சனம் நன்றாக உழைத்தான் குடும்பத்தை மறந்து வேலை செய்தான் புதிய புதிய யோசனைகளை சொன்னான் ஆனால் அதன் மூலம் பலனடைந்தவர் கங்காராம் பிள்ளைதான் அன்றொரு நாள் திருப்புங்கூரில் சந்நிதியை மறைத்து நின்ற நந்தி போல் இங்கே எஜமானரின் முக தரிசனம் கிடைக்க ஒட்டாமல் கங்காதரம் உட்கார்ந்திருந்தார் சுதர்சனம் எஜமானருடன் நேரில் பேச முடியாது எதை கேட்பதானாலும் கங்காதரம் மூலமாகத்தான் கேட்க வேண்டும் இவன் சொல்வதையெல்லாம் கங்காதரம் புரிந்து கொண்டு தம்முடைய யோசனையாக மாற்றி எஜமானரிடம் சொன்னார் இவன் பென்சிலால் போட்ட கோடுகள் மீது அவர் மசியினால் போட்டுக்கொண்டு போய் காட்டி தாமே செய்த வேலை என்று நல்ல பேர் வாங்கி கொண்டார் ஏதாவது பிசகு நடந்து விட்டால் மட்டும் அதை குமாஸ்தாக்கள் தலையில் வைத்துவிட்டு தாட் பூட் என்று ஏகப்பட்ட சத்தம் போட்டு கத்திவிட்டுப் போவார் கங்காதரமும் கெட்டிக்காரர் தான் சில சமயம் எஜமான் ரொம்ப கோபமாக இருக்கார் என்று பயங்காட்டி வேலை வாங்குவார் இன்று எஜமானரை பார்த்து பேசிட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் என்று உற்சாகப்படுத்தி வேலை வாங்குவார் சரியான சமயம் பார்த்து கொண்டிருக்கேன் உன்னை பத்தி ஒரு வார்த்தை அவர் காதில் போட்டுற வேணும் என்று ஆசை காட்டி வேலை வாங்குவார் கங்காதரன் எங்கே சென்றாலும் மோட்ரில் போய்விட்டு மோட்டரில் வந்து கொண்டிருந்தார் அடிக்கடி ஆஃபீஸுக்கு லேட்டாக வந்துவிட்டு என் மனைவிக்கு பாருங்க நேத்துல இருந்து என் பயல் பாருங்க சரிக்கு விழுந்து சராட்சிக்கிட்டான் எனக்கு என்னமோ இருமலாக இருக்கு காரணம் தெரியல டாக்டர் ராமச்சந்திரனை பார்த்துட்டு வந்தேன் என்று ஏதாவது கதை சொல்லி எல்லாரையும் ரசிக்கும்படி கட்டாயப்படுத்துவார் சுதர்சனம் பொறுத்து கொண்டிருந்தான் தன் வருமானம் சற்று உயராதா என்று காத்து காத்து பார்த்தான் கங்காதரன் தேனொழுக பேசினார் ஆனால் அவர் பேச்சு எஜமானர் காதுக்கு எட்டினதாயே இல்லை நூற்றி இருபத்தைந்து ரூபாயில் இரு ஜீவன்கள் வயிற்றை கழுவி கொள்ளலாம் என்றாலும் வேறு பல காரணங்கள் அதன் குறுக்கே நின்றன ஒரு தீபாவளியும் சங்கராந்தியும் மற்ற பண்டிகைகளும் இல்லையா விருந்துகள் இல்லையா துணிமணிகள் வாங்க வேண்டாமா மற்ற பேர் மாதிரி நடுவில் சும்மா இருந்துட முடியுமா என்ன ஜாக்கிரதையாக இருந்தாலும் ஒரு டாக்டர் பில்லு அப்படின்னு கொடுக்க வேண்டியிருக்காதா கடன் வாங்குவதில் சுதர்சனத்துக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை கடன் வாங்கினால் திருப்பி கொடுக்கணுமே ஓரொரு சமயம் தன் பட கஷ்டத்தை எல்லாம் மறந்தா கூட மனைவி கோமலத்தை பார்க்கும்போது மனசு பெரும்பாடு பட்டுது ஆஹா யாருக்குமே இல்லாத ஒரு பாக்கியம் அவனுக்கு கிட்டியிருந்தது ஆஹா யாருக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடச்சிருந்தது பல விதங்களில் அவள் அழகு ராணியாக விளங்கினான் இருபத்தி ரெண்டு வயசில் அவள் ஒரு தந்த பதுமை தான் செக்க செவேல்னு உடம்பு நீண்ட பெரிய கண்கள் அழகிய அதரங்கள் கரணையாக ரெண்டு புஜங்கள் ரெண்டு கால்களும் பாதாதி கேசம் அவளை பார்க்கும்போதெல்லாம் ஏ சிருஷ்டிகர்த்தாவே இந்த அழகிய நீ நாலு தலை மட்டும் வச்சுக்கிட்டு சுதர்சனம் சௌந்தரியவதியான தம் மனைவி கோமலத்தை பார்த்தான் அந்த ஏக்கத்தோட ஒரு சோகமும் இருந்தது இத்தனை பேரழகிய பரம தரித்திரனான எனக்கு கொண்டு வந்து கட்டி வச்சானே இவ ஒரு பிரபுவுக்கு வாழ்க்கப்பட்டிருந்தா அவன் எவ்வளோ பூரிச்சிருப்பான் ஒரு கோவில் கட்டி வச்சுருக்க மாட்டானா சதா மெத்தையிலையும் மோட்டர்லேயும் உட்காத்தி வச்சு பட்டணத்தில் இருக்கும் அத்தனை பட்டு ஜவுளிகளையும் உடுத்தி அழகு பார்க்க மாட்டானா கமலங்களாகவே அவள் உடம்புதும் சொரித்து ஜுவலிக்க வைக்க மாட்டானா கீழிச்சல் ரவிக்கையும் நூல் புடவையும் கட்டி இந்த சிந்தாதிரி பெட் மண்வெட்டில் வாசுதேவா ஐயங்காரின் ஒம்போது பிரஜைகள் போடும் ஓலத்தையும் கேட்டுக்கிட்டு கிணத்தடியில் சமையல்கார ராகவாச்சாரியோட மனைவிக்கு சரி சமமாக நின்றுக்கிட்டு மழை பெஞ்சா ஒழுகுமே வெயில் காஞ்சா வறுக்குமேன்னு சதா பயந்துக்கிட்டு காலத்தை ஓட்ட வேண்டியிருக்குமா இதையெல்லாம் கோமலம் நினைச்சு பார்த்துருப்பாளா ஏங்கி போயிருப்பாளா என்ற பயம் சுதர்சனத்துக்கு உண்டு அவன் முகக்குறியிலேயே எதுவும் தெரியவில்லை அன்பான மனைவிதான் இல்லறத்தின் சுகத்தை அனுபவிக்கிறான் தான் அவள் கடமையை சரிவர செலுத்துகிறா ஆனா அந்த கடமை மட்டும் போதுமா ஆரம்பத்தில் சொன்னபடி சுதர்சனம் முதலில் தன்னோட வீட்டை மாற்றுறது பத்தி ஒரு முடிவு செய்துக்கிட்டு அன்னைக்கு காலையில உட்கார்ந்துருந்தான் நல்ல சினிமா வந்திருக்கான் இங்க எல்லாரும் போறாங்க ஏன்னா நானும் அவளோட போயிட்டு வரட்டுமா என்று கேட்டுக்கொண்டு வந்தாள் கோமலம் போகலாம் கோமு ஆனால் நீ நாலு நாள் டிக்கெட்டில் போய் உட்கார எனக்கு பிடிக்கலையே ஆமாம் நீங்கள் என்னைக்கு வந்து என்னை ரெண்டு ரூபா டிக்கெட்டில் அழைச்சிட்டு போகறீங்க நாலு வருஷம் அதில் ஒரு சூரியஸ்தமனத்தை நீங்கள் கண்டதான் எனக்கு ஞாபகமே இல்லை ஆமாங்க கோமு நீ சொல்கிறது எனக்கு தெரியுது என் மனசில் இருக்கிற வேதனை தான் உனக்கு தெரியல நீ இந்த புடவை இருக்கிறது இது எனக்கு நிரந்தரமாக கிடைக்கட்டும் போதும் என்றால் கூமும் அப்படி சொல்லாத நானே யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் வேறு ஒரு ஆஃபீஸ்க்கு போகலாமா முயற்சி பண்ணலாமான்னு நாலு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் ஒன்றுக்கும் பதில் வந்த பாடில்லை இந்த சமயம் வாசுதேவ ஐயங்காரின் ஆறு எட்டு ஒன்பதாவது பிள்ளைகள் போட்டி போட்டுக்கொண்டு உள்ளே வந்து நின்று ஏக காலத்தில் மாமி நீங்கள் சினிமாவுக்கு வரப்போறலா இல்லையான்னு அம்மா கேட்கறா என்று இரைச்சல் போட்டார்கள் மாமாவை கேட்டு சொல்றேன் என்றாள் கோமலம் அவர்களை வெறுப்புடன் சுதர்சனம் பார்த்தான் மாமாவை கேட்டு சொல்கிறாளாம் என்று ஒரே கூச்சல் போட்டுக்கொண்டு அந்த மூன்று பெண் குழந்தைகளும் அங்கிருந்து திரும்பி வெளியே ஓட்டமாக ஓடினார்கள் முதல்ல இந்த வீட்டை காலி செய்யுங்க பிடாருங்க வயிற்றுக்கு இல்லாட்டியும் பரநா பரவாயில்ல ஒரு நாளாவது இந்த பேர் இறைச்சல கேட்காமல் நிம்மதியாக இருப்போமான்னு இருக்குது என்றாள் கோமலம் நானே நினச்சிட்ருக்கேன் கோமு இங்கே வந்ததுலேருந்து எனக்கும் வேலை அதிகமாக இருக்கே ஒழிய தைரியமாக வீடு மாறுதுன்னா சொல்லுங்கள் ஹைதர் காலனின்னு புதுசாக வீடுங்க கட்டியிருக்காங்களாம் அங்கே இடம் காலி இருக்கான் எல்லாம் புது வீடாம் விளக்கு ஜலம் எல்லா வசதிகளும் இருக்கான் பார்க்குறீங்களா பார்த்துடுறது உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து தூரமாகும் அது ஒரு செலவு முன்னாடி யோசிக்கணும் இருக்கட்டும் கோமலம் எத்தனை நாள் தான் கஷ்டப்படுறது இன்று நான் ஆபீஸ்ல எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் சாயந்தரம் நாம வீட்டை போய் பார்த்துட்டு வரலாம் என்றான் சுதர்சனம் ஆஃபீஸுக்கே அன்னைக்கு கால் மணி தான் சுதர்சனம் போனா ஒருவேளை கங்காதரன் வந்திருப்பாரோ என்று உள்ளூர சிறிது அச்சத்துடன் நுழைந்தான் அவர் வரவில்லை டைபிஸ் மணி சுதர்சனத்தை குறும்பாக பார்த்து என்ன இன்னைக்கு ஆசாமி ஒரு மாதிரி வராரு என்றான் அவர் கனடா நனச்சொப்ப வருவாரு நனச்சொப்ப போவாரு ஆஃபீஸே அவர் அவரே ஆஃபீஸ் என்றான் குமாஸ்தா கிருஷ்ணமூர்த்தி பதிலுக்கு கிண்டலாக சுந்தரராமன் ஏ ஜாக்கிரதையா பேசு அவர் கோச்சுக்கு போறார் ஐயங்கர் என்று எச்சரித்தான் அதற்குள் ஐயாசாமி காலையில ஒரு நட வந்து போயிருக்கலாம் இல்லையா சுதர்சனம் என்றான் சுதர்சனம் பதில் சொல்லவில்லை உர் என்று நேர இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டான் இன்று எப்படியும் கங்காதரம் பிள்ளையை கேட்டுவிட வேண்டியது என்ன ஆனாலும் சரி என்று தன் மனதை கல்லாக்கி கொண்டிருந்தான் போதுண்டா பேச்சு வாசலில் கார் நிற்கிற சத்தம் கிடைக்குது என்று எச்சரித்தான் டைப்பிஸ்ட் மூணு நிமிஷத்துக்கெல்லாம் கங்காதரம் அவசர அவசரமாக உள்ளே வந்தார் இடத்துல போய் உட்காந்ததும் உஸ் என்று பாம்பு போல சீறிட்டு சுதர்சனம் என்று கூப்பிட்டார் கடுமையாக எதிரே போய் நின்றான் அவன் பில் புக்கெல்லாம் எப்படி வச்சுருக்கியா இருக்குது சார் நேற்று சாயந்தரம் வரைக்கும் என்ட்ரி போட்டாச்சு ம் மேனேஜிங் டேரக்டர் வராரு அநேகமாக அதை பார்க்கணும்னு கேட்பார் கிருஷ்ணமூர்த்தியோட உட்காந்து சேல்ஸ் ரெஜிஸ்டர் பாரு சீக்கிரம் ஆட்டோம் எஜமான் வரப்போறார் என்றவுடன் அந்த அறையில் ஒரு சிறுசுறுப்பு வந்து விட்டது உயரே மின்சார விசிறிகள் கூட ஜரூராக சுற்றினால் போல் ஒரு பிரமை தட்டியது பரபரவென எல்லோரும் வேலையை பார்த்தார்கள் சுதர்சனத்தின் மனத்தில் பயத்துடன் ஒரு துணிச்சலும் கூட கூட எழும்பிக் கொண்டிருந்தது பெரிய டபுள் ஹான் சத்தம் கேட்டதும் அத்தனை பேர் வயிற்றிலும் அவர்களையும் அறியாமல் பகீர் என்ற ஒரு உணர்ச்சி உண்டாயிற்று மேலும் மேலும் வேகமாக வேலை செய்தார்கள் அல்லது வேலை செய்வதைப் போல பாசாங்கு செய்தார்கள் எஜமான் வந்து அன்றைக்கு போய்விட்டார் என்று ஆஃபீஸ் பையன் தகவல் கொடுத்தான் அர்த்த புஷ்டியுடன் கங்காதரம் பிள்ளை எல்லோரையும் ஒருமுறை பார்த்தார் சுதர்சனம் எழுந்து கங்காதரத்திடம் சென்றான் கேட்பதை சீக்கிரம் கேட்டுவிட்டு ஒரு சௌகரியம் இருக்கிறது அனாவசியமாக கைகளையும் கால்களையும் நடுங்கு வைத்துக் கொண்டிருப்பானே என்ன அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா என்று கேட்டார் பிள்ளை அது பற்றி நான் இப்போ வர பேச வரல சார் வேறு விஷயம் என் சம்பளம் எனக்கு கட்டுப்படி ஆகலை என்றான் சுதர்சனம் அவனை வெட்டுகிறார் போல பார்த்தார் கங்காதரம் உனக்கு மட்டும் என்ன எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது இங்கே யாருனாலும் கேட்டுப்பாரு அதையே தான் சொல்லுவாங்க என்றார் அவர் குரலில் துணித்த பரிகாசமும் இரக்கமற்ற தன்மையும் சுதர்சனத்தை மிகவும் புண்படுத்தின கடுமையாகவே பதில் சொன்னால் சுதர்சனம் நான் எல்லாரையும் போல கேட்கல சார் எனக்கு முன்னாடி என் வேலையை பார்த்துட்டு இருந்த சதாசிவத்துக்கு கொடுத்த அதே இரநூறுபாயாவது கொடுக்க வேண்டாமா சுதர்சனம் உனக்கு என்னப்பா இன்னைக்கு எஜமா வந்து உட்கார்ந்துருக்கிறாரு உள்ள அதனால தான் சார் கேட்குறேன் நீங்கள் என் வேலையை பற்றி ஒரு அவர்கிட்ட சொல்லணும் இன்னைக்கு கற்சிலை போல பிரமித்து உட்கார்ந்து விட்டார் கங்காதரம் சொல்றதா ஒன்னை பத்தியா இப்போவா அது எப்படி முடியும் வேடிக்கையாக இருக்கையா இன்னைக்கு காலையில தான் செலவை குறைக்கணும் ஏதாவது ஒரு வழி சொல்லுன்னு யஜமானன் என்ன கேட்டிருக்காரு நீ என்னடானா சார் அதெல்லாம் மற்றவங்களுக்கு போன வருஷமே கவனிக்கல என் விஷயத்த இந்த வருஷம் முடியாது நூற்றம்பது ரூபா பெரிய சம்பளம் இல்லைன்னு யார் சொன்னது சுதர்சனம் சிரித்தான் ஏன் சார் இருபத்தஞ்சி ரூபாயை நீங்களாகவே குட்டி சொல்கிறீங்க அவசரப்பட்டு விட்டதற்காக உதட்டை கடித்து கொண்டார் கங்காதரம் என்னினும் சமாளித்து கொண்டார் அதைத்தான் சொல்லேன் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் மட்டும் மட்டமா வேலையை பார்த்துல இல்லை மட்டும் உயர்வுன்னு சொல்லணும் ஸ் நீ முன்னாடி இடத்துல போய் உட்காரு உட்காந்து என்ன உபயோகம் சம்பளம் எனக்கு போதலை வேலையில் திருப்தி இல்லை அப்புறம் அப்புறம் என்ன திருப்தி இல்லைன்னா என்னன்னு கேட்குற என்ன செய்யணுமோ செய் செய்யத்தான் போறேன் என்றான் சுதர்சனம் நிதானமாக கங்காதரம் பிள்ளைக்கும் சுதர்சனத்துக்கும் இடையில் ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது என்று மட்டும் ஆபீஸ் சிம்பந்திகள் அறிந்து கொண்டார்களே ஒழிய அது எதை பற்றியது என்று தெரிந்து கொள்ளவில்லை சுதர்சனம் அப்போதிருந்த மனநிலையில் யாரையும் நிமிர்ந்து பார்க்க கூட விரும்பவில்லை ஒரு அசட்டு பிடிவாதத்துடன் நேரே தன் எஜமானரின் அறையை நோக்கி நடந்தான் மேனேஜிங் டைரக்டர் பரமேஸ்வர் முதலியார் பல ஜோலிக்காரர் வாரத்தில் ரெண்டு முறை தினங்கள் தான் அவர் இங்கே வருகிறார் எல்லாத்தையும் கங்காதரம் பிள்ளை நம்பி விட்டு வச்சிருக்கார் தெய்வபக்தி மதப்பற்று இருந்தவர் என்பதற்கு அடையாளமா அகன்ற அவருடைய நெற்றியின் குறுக்கே விபூதிப்பட்டை மூணும் நடுவில் ஒரு சிறு குங்குமப்பட்டும் சதா காலமும் இருக்கும் தமது அரைக்கதவு திறக்கப்படுவதை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தார் சுதர்சனம் தன்னை நோக்கி வருவதை பார்த்ததும் இவன் யாரு எங்கேயோ பார்த்திருக்கோமே என்ற யோசனையில் ஆழ்ந்தார் ஓ கங்காதரம் பிள்ளையிடம் இருப்போம் இல்லையா என்று யூகித்துக்கிட்டு புருஷுவத்தை நெறித்து என்ன அப்படிங்கிற கேள்விக்குரிய அதில் அபிநயம் பிடித்து காட்டினார் சார் எனக்கு சம்பள உயர்வு வேணும்னு கேட்க வந்தேன் நான் நாலு வருஷமாக இருக்கேன் என்றான் சுதர்சனம் என்னையும் கேட்குற கங்காதரம் பிள்ளைகிட்ட சொல்லு என்றார் சொல்லி பார்த்துட்டேன் பிரயோஜனம் இல்லை தான் உங்கள்கிட்டயே நேரில் வந்தேன் ஆமாம் திடீர்னு என்ன உனக்கு இன்றைக்கி உயர்த்த வேண்டிய அவசியம் எனக்கு கட்டலை சார் என் வேலையை செஞ்ச சதாசிவம் இருநூறுபா வாங்கிட்டு இருந்தார் நீங்கள் கவனிச்சாதான் உண்டு அப்படி பார்த்து முடியுமா இப்போது நீ என்னை என்ன செய்யணுன்ற நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வாங்குகிறேன் குறைஞ்சது இருநூறுரூவா வேணும் பேஷ் எழுபத்தஞ்சு ரூபா கூட கேட்குற ஆமாம் என்றால் சுதர்சனம் கிடைக்கிறதே இல்லையோ கேட்பதை கேட்டு வைக்கலாம் இல்லையா இல்லைன்னு நான் சொன்னால் என்ன பண்ணுவேன் இதற்கு பதில் சொல்ல சுதர்சனம் தயாராக இல்லை என் வேலையை பாருங்கள் திருப்திகரமாக செஞ்சுட்டு வரேன் திருப்திகரமாக இருந்தால் இருக்கிறதுனால தானே உன்னை நாங்கள் இங்கே வச்சுட்டுருக்கோம் சார் என் கை மூலம் பதினாயிர கணக்கில் தெனோ பணம் பொருளுது நான் நானே எஸ்தேன் பொறுப்புள்ள வேலை செய்கிறேன் பொறுப்பு இல்லாம நானே இல்லாம நடந்துக்கிறவங்கள சும்மா விட மாட்டாங்கப்பா என்றார் முதலியார் அப்பேற்பட்டவங்களுக்குன்னே ஜெயிலெலாம் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்ல விரும்பினார் ஆனா நிறுத்திக்கிட்டார் அப்படியானா என் வேண்டுகோளை நிராகரிச்சிட்டிங்களா நீ இடத்துல போய் உட்கார் நான் கங்காதரம் பிள்ளைகிட்ட பேசிக்கிறேன் என்று கூறி முதலியார் தலையை கவிழ்த்து கொண்டார் மறுபடி அவரை பேச வைக்க யாராலும் முடியாது என்று சுதர்சனம் அறிவான் அதனால் அங்கிருந்து திரும்பினான் அவன் திரும்பி வரும் முன் மூன்று முறை சர் என்று மணிகள் ஓலமிட்டன அக்கவுண்ட்டை கூப்பிடு என்று எஜமானரின் குரல் கோபமாக எழுந்தது கங்காதரம் பதறிக்கொண்டு ஓடினார் அரை மணிக்கு பிறகு வந்த அவர் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன சுதர்சனத்தை வெட்டுகிறார் போல் பார்த்து நீ செய்கிற பெரிய வேலை பூராவும் அவர்கிட்ட ஒப்பிக்கணுமா என்றார் குரோதமாக பின்ன எனக்கு சம்பளம் உயர்ற வழி வழியை பார்க்கலையா வழிய வேணா இன்னொரு ஆளை போட்டுக்கு சொல்லிட்டார் முதலாளி ம் சுதர்சனம் வீட்டை நோக்கி வந்தான் அன்றுதான் ஐந்தரை மணிக்கு வீட்டுக்கு திரும்புகிறான் சொன்னால் சொன்னபடி கோமலத்துடன் வெளியே கிளம்ப போகிறான் வீடு வெறிச்சென்று இருந்தது அதில் குடியிருந்த அத்தனை குழுத்தனங்களும் குழந்தைகள் உள்பட சினிமாவுக்கு போயிருந்தன கோமளத்தை வாசலில் காணவில்லை உள்ளே சென்றான் கோமலம் கீழே படுத்து கொண்டிருந்தாள் கைகேயை தசரதர் கண்ட கோலம் அவனுக்கு ஞாபகம் வந்தது கோமளம் கோமு ஒரு விம்மல் தான் பதில் சுதர்சனம் அவளை தூக்க முயன்றான் முரண்டு பண்ணினாள் அவன் கொஞ்சினான் கெஞ்சினான் அருகில் உட்கார்ந்து கொண்டு மிகுந்த சிரமப்பட்டு அவளை புரட்டி மடிமீது போட்டுக்கொண்டான் உனக்கு என்ன கோவம் சொல்லேன் என்று முகத்தை திருப்பினான் அவள் அழகிய கண்களைத் துடைத்து தலையை கோதிவிட்டு என் தங்கம்ல சொல்லிட்டு அழனும் என்றான் அவாளும் சினிமா போயிட்டா நீங்களும் வரவே இல்லை நான் வராமல் இருப்பேனா அதுதான் சொல்லிட்டு போனேனே இப்போ ஏன் நான் வரேன் ஆனால் நமக்கு அத்தனை வாடகை கட்டுமா கட்டும்படி செய்கிறேன் கோமு நீ புறப்படு என்றான் சுதர்சனம் ஐந்து நிமிஷத்தில் கோமு தன் ஒரே பட்டுப்புடவையை கொண்டு வெளியே வந்தாள் கட்டும்படி செய்கிறேன் என்று சுதர்சனம் ஒரு முறை உருமிக்கொண்டும் ஒரு முறை அவள் அழகை பருகிக்கொண்டும் பின்தொடர்ந்தான்